வெல்கம் டு சேலஞ்ச் ஸ்பெஷல். இன்றைக்கி வீடியோவில் ஆயிலி ஸ்கின்கான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தயிர், மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸில் ஆயில் அதிகமாக இருந்தால் டெய்லி இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா வீக்லி 3 times இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய ஃபேஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ செல்ஸை க்ரோத் ஆக வைக்கும். ஓப்பன் போர்ட்ஸில் இருக்க டஸ்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். நியூ செல்ஸ் க்ரோத் ஆகிறதுனால ஓப்பன் போர்ட்ஸில் இருக்க டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் வர்றது ரெடியூஸ் ஆகிடும். ஆயிலி ஸ்கின்னும் ரெடியூஸ் ஆகிடும். நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணிவிடும். பிம்பிள்ஸால் வரக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸையும் ரிமூவ் பண்ணிவிடும். கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸை ரிமூவ் பண்ணிவிடும். பேபி ஸ்கின் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்னையும் சாஃப்டாகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் போயிட்டு வந்தாலோ ஃபேஸில் ஆயில் அதிகமாகிட்டாலோ ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸில் பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுனால ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். நான் சொன்ன இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.